ரொம்ப ஓவரா பேசாம வர வேண்டியது தான எக்ஸ்கியூஸ் மீ லீடர் எக்ஸ்கியூஸ் மீ லீடர் எஸ் கம் இன் ஓகே லீடர் லே சுபி யார் நம்மள வந்தா எங்க அம்மா வந்தவளா பாத்தியா சுபி இல்ல சுபி இவா ஒருத்தி சுபி Thank அப்பா வார்த்தை தானே பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லி சொல்லிக் கொடுக்காம பியூட்டிフル டே போறோம் சொல்லிய லட்சணா என்ன நீ இந்த படிப்புல இருந்தே தெரியும் ரஜே உன்னையே சொல்லி குடுக்கறத селиந்து ஆமா நீனா நீயும் வெளிய வந்து நிக்க யா ஆ டீச்சர் அம்மாலாம் வரவல்ல டீச்சர் அதான் பாக்கைக்கு எல்லாரும் வெளிய வந்தவன் நானும் வந்தேன் ஒண்ணேயாலாம் கிளாஸ் கவனிச்ச எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர் ஆ வாங்கம்மா நீங்க மீனோட அம்மா தானே ஆ ஆமா டீச்சர் மீனா எங்க இருக்கா மீனா கிளாஸ்ல தான் இருக்கா வாங்க கிளாஸ்ல போலாம் ஆ ஓகே டீச்சர் இவ கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியலையா முன்னா பின்ன ஸ்கூல் பக்கமே வந்தத இல்ல இன்னைக்கு தான் முத தடவ வாரம் இவ எங்க இருக்கா யார் கிட்ட கேக்க ஏக்க இது யாரு யாருனே தெரியல என்ன ஏக்கங்காவ என்னக்க இந்த 10th சி எங்க இருக்குன்னு தெரியுமாக்கா எனக்கு தெரியல நான் அந்த கிளாஸ்க்கு தான் போவதுக்கு நிக்கேன் உங்களுக்கு தெரியாதோ. அப்படியே நீங்க அந்த கிளாஸ் தான் போணுமா உங்க மோ மீனா எப்படி டீச்சர் நல்லா படிக்கலா அவள பத்தி தான் உங்களுக்கே தெரியும்மா அவ எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே எடுப்பா அப்படி தான் எப்பவும் எடுத்துக்கா நல்லா படிக்க அவ எங்க டீச்சர் படிக்க ஒரு படிப்பு கிடையாது டீச்சர் நீங்க உங்க கிளாஸ்ல அவள மக்கு பிள்ளைல வச்சிருக்கீங்க அதனால இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு போறியா வேற ஸ்கூல்ல உள்ள பிள்ளைல எல்லாம் இவளோட எவ்வளவு மார்க் கூட எடுக்குது தெரியுமா என் தங்கச்சி மோவா அவளும் 10 கிளாஸ் தான் படிக்க அவா இப்படி எடுக்க தெரியுமா கணக்குக்கலாம் 90 95 நீ எடுத்தாதான் அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும் இவ 80 மார்க் எடுத்துக்கிட்டே எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா அந்த பிள்ளையோட 10 மார்க் குறைய வாங்கா

டீச்சர் ரேங்க் எதை வச்சு போடுறியே அது மட்டும் சொல்லுங்க உங்க கிளாஸ்ல எந்த புள்ள முத வராங்கோ அந்த வச்சு தான போடுறியே எனக்கு இந்த மார்க் காணாத டீச்சர் எல்லாத்துலயும் 80 85 90 அதுக்கு மேல தாண்டுகளா ஏதாவது படத்துக்கு நூறு வாங்குகளா நூறு 99 வாங்காத பிள்ளைகளுக்கு எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் போடுறியே என்னம்மா இது கேள்வி அது கிளாஸ்ல எத்தனை பிள்ளைல அந்த ரேங்க் அடி பிள்ளைல வருவா அப்படி நம்ம பாப்போம் அதுல இவ எப்பவும் பஸ் ரேங்க் வாரா அதுக்கு என்னம்மா செய்ய முடியும் இவளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் போடாதீங்க எதுக்கு போடணும் நல்லா எப்ப 100 மார்க் வாங்காலோ அப்ப போட்டா போறோம் என்னடா இது ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து சுவாதனே அப்படி முடியாதுனா எனக்கு இப்பமே டிசி தாங்கமா சியாக்கருக்கு எங்களுக்கு நிறைய ஸ்கூல் இருக்கு ஆ சரிமா சரிமா நான் இனிமே 100 எடுத்தா மட்டும்தான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் போடுவேன் இல்லனா செகண்ட் ரேங்க் தான் போடுவேன் என்ன சரியா அதனால நீங்க கவலைப்படாதீங்க இந்த ஸ்கூல்லயே படிக்கட்டுமா ஆ சரி டீச்சர் வாரேன் இப்போ எதுக்கு நீலி கனி வெடிச்சிட்டு போ கிளாஸ்ல போ எலே பயங்கரமான ஆளா இருக்கவளே ஐயோ யம்மா முத வந்த பேரண்டே இப்படி இருக்கவல இனி வரிசை ஏத்தன பார்க்கணும் முதல்லயே தலையில இடி விழுந்த மாதிரி எல்லாம் இருக்குது எதுக்கு இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வைக்கானு தெரிய மாட்டேங்குது பேசாம பேரண்ட்ஸ் பிரின்சிபல் மீட்டிங்ல வச்சு அவர்க்க தலையில கட்டி விட்டுக்க வேண்டியது ச்சே நம்ம உயிரை வாங்கி கிடக்காம ஒவ்வொருத்தன் வந்து எக்ஸ்கியூஸ்